ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பிஜிடிஆர்பிக்காக மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், நான் பிஜி அசிஸ்டண்ட்டாக மட்டும்தான் ஜாப்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குறிக்கோளோடு இருக்கீங்க. அதே போல் நிறைய ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன், ஏன்னா இவங்க வந்து வேறு எக்ஸாம் கூட அப்ளை பண்ண மாட்டாங்க. டெட்டாக இருக்கட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இந்த எக்ஸாம் கூட அப்ளை பண்ணலை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கேன், ஏன்னா அவங்க பிஜிடிஆர்பியில் மட்டும்தான் நான் வந்துட்டு எழுதிட்டு பிஜி அசிஸ்டண்ட்டாக தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குறிக்கோளோட அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இப்போ வந்து சிலபஸ் மாற்றம் செய்துடுவாங்களா, எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டாங்க, நம்ம மேஜரே படிக்கலை. ஸோ என்ன அப்படின்னாக்கா, நம்மளுக்கு சிலபஸ் மாற்றம் செய்தாலுமே கண்டிப்பாக 80% வரைக்குமாவது நம்மளுக்கு பழைய சிலபஸ் தான் இருக்கும். ரிமைனிங் இருக்கிற பகுதிகள் தான் அவங்க வந்துட்டு ஒரு சில பகுதிகள் சேர்க்கலாம், ஒரு சில பகுதிகள் நீக்கலாம், இப்படி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு படிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பழைய சிலபஸையே நீங்கள் வச்சு தெளிவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து இப்போ படித்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது நம்மளுக்கு செட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கே இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ண போகிறாங்க, செட் நெட் பாஸ் பண்ணியிருந்தால் நம்ம எம்எஸ்சி வச்சு ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி அதுலேயும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நெட் செட் பாஸ் பண்ணாதவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க பிஜிடிஆர்பிக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரட்டும், சிலபஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகு நம்ம படித்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மார்க் எல்லாருமே வந்து சண்டம் வாங்கிடுவாங்க போல இருக்குது, 150-150 வாங்கிடுவாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு வந்து போட்டிகள் போயிட்டுருக்கு, மார்க் எல்லாருமே நல்ல மார்க் வாங்குறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ ஜாப்புக்கு போகிறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் அதை எதிர்பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் இப்படியே எதிர்பார்த்துட்ருப்பீங்க, வேலைக்கு போக முடியாது. அதனால் எல்லாருமே வந்துட்டு நான் அடுத்த பிஜிடிஆர்பியில் தான் ஜாப்புக்கு போகணும் அப்படின்ற தொழில்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் மற்ற எக்ஸாம் எதுவுமே நீங்கள் போடலை, வேறு எக்ஸாம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே பிஜிடிஆர்பிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சிலபஸ் இன்னும் வந்து மாற்றம் செய்துட்டா என்ன பண்ணுறது, அதனால் வரட்டும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியாத நிறைய பேர் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆன்லைன் கிளாஸில் பிஜிடிஆர்பிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, சென்டரில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க, 20,000-30,000 கட்டி எல்லாருமே இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு போன வருடமே பிஜிடிஆர்பி எந்த அளவுக்கு எல்லாருமே நல்ல மார்க் வாங்கி 100 above வாங்கினவங்களுக்கு கூட கிடைக்கல, 90 above கிட்டத்தட்ட வாங்கினவங்க எல்லாருமே 100 கிட்டத்தட்ட அந்த 99-98 இந்த ரேஞ்சில் இருந்தவங்க கூட யாருக்குமே கிடைக்கல. நல்ல மார்க் எடுத்துமே வந்து அவங்களுக்கு வந்து இடம் கிடைக்கல. ஏன்னா எல்லாருமே நல்லா இப்போலாம் விழிப்புணர்வு எல்லாருக்குமே வந்துடுச்சு, எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கோச்சிங் கிளாஸ் போய் தான் நம்ம ஃபுல் மார்க் வாங்க முடியுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. வீட்டில் இருந்தால் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, 10 யூனிட்டுமே நீங்கள் தெளிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக படிக்கிறது உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது, சிலபஸ் மாற்றினாலுமே நம்மளுக்கு வந்து இது நெட்டு செட்டுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து தெளிவாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். போட்டிகள் அதிகமாக இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போடணுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும். இதில் வேலைக்கு போகணுன்னா இது கடைசி வாய்ப்புன்னு நினச்சிட்டு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாம் எக்ஸாம்னு தள்ளி போட வேண்டாம். நம்மளுக்கு வேக்கண்டுங்கிறது வரவே வராது இனிமேல், ஏன்னா எல்லாருமே எங்கஸ்டாக வந்து ஜாப்புக்கு போயிட்டாங்க. நம்மளுக்கு வேக்கண்டுங்கிறது ரொம்ப ரிஸ்க், ஏன்னா இப்போயே வந்து வேக்கண்டுங்கிறது கம்மியாக தான் இருக்குது. நம்மளுக்கு இன்னும் போகும் காலகட்டங்களில் வேக்கண்ட் ரொம்ப குறைவாக தான் காமிப்பாங்க, அதில் வேலைக்கு போகிறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ பிஜிடிஆர்பி நெக்ஸ்ட்டு பிஜிடிஆர்பி நம்ம போகிறோம்னா 1 இயருக்குள்ளேயோ கண்டிப்பாக வரும், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பிஜிடிஆர்பியில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வாழ்த்துக்கள், தொடர்ந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.